Hi everyone, welcome to my channel Native Tamil Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேனை அரிசியில பணியாரம் பண்ணலாம். இந்த மாவு தோசை ஊத்திக்கலாம். 1 கப் தேனை அரிசி எடுத்துக்கேன், 1 கப் பச்சை அரிசி எடுத்துக்கேன், 1/2 கப் வந்து உருண்டால் உளுந்து எடுத்துக்கேன், 1 கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கேன். இதெல்லாம் ஒரு 4 to 5 hours வந்து ஊற வச்சிட்டு மாவு அரைச்சுக்கணும். அரைச்சு புளிக்க வைக்கணும் ஒரு 8 hours. மாவு அரைச்சு 8 hours குளிக்க வெச்ச மாவு இருக்குது. இதுல வந்து பணியார சுட போறோம். பாத்தீங்கனா ஒரு மஞ்சள் கலரா இருக்கும். தேனை வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. பணியார ஊத்துறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு மல்லி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதெல்லாம் வதக்கிட்டு கூட மாவுல போட்டு பணியாரமா சுடலாம். நான் வந்து தாளிச்சு போட்டல, அப்படியே போட்டு கலந்து பணியாரமா சுட போறேன். मिक्स பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. பணியார சுடலாம். பணியார கல் வச்சிருக்கேன். இது இன்டோலியம் கல்லு தான். இது கொஞ்சம் நல்ல வெயிட்டா இருக்கும். எண்ணெய் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் ஊத்துறேன். இந்த சின்ன கரண்டில எடுத்து ஊத்திக்கணும். கொஞ்சம் கம்மியாவே ஊத்துங்க. ஏன்னா மேல எழும்பி வரும்போது எடுக்க முடியாது. மத்தியே வேணும்னா மேல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா இருந்தாதான் பணியாரம் நல்லா டேஸ்டா இருக்கும். மூடி வச்சுக்கலாம். பணியாரம் வெந்துருச்சு. நல்லா மேல எழும்பி வந்திருக்கு பாருங்க. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பணியா ரெண்டு சைடு திருப்பி போட்டு வெந்துச்சு எடுத்துக்கலாம். இப்போ தினை பணியாரம் ரெடியா இருக்குது. இந்த காம்பினேஷன் போடுங்க. பச்சரிசி 1 கப், 1 கப் தினை அரிசி, 1/2 கப் உளுந்து, கொஞ்சமா வெந்தயம். இந்த இதுல போட்டு நல்ல பணியாரம் சுசுசுன்னு வந்திருக்கும் பாருங்க. பிச்சு காமிக்கிறேன். நல்ல சாஃப்டா இருக்கும். ஆறுனா கூட அந்த பணியாரம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் வந்து மல்லி சட்னி வச்சிருக்கேன். நீங்க எந்த சட்னி வேணாலும் ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.